ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த என்ஜாய் என்ஜாமி பாட்டு ஒரு மாதிரி மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குங்க. இதுக்கான விளக்கம் என்ன, இதோட பின்னணி என்ன அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம தமிழ் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான டிஃப்ரெண்ட் வீடியோஸ் போட்டிருக்கோம். இருந்தாலும் இந்த பாடலை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இந்த பாட்டுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் வேற என்னதான் இருக்குது, இண்டிபெண்டன்ட் மியூசிக்னால் எந்த வகையை சார்ந்தது, இந்த பாடலை எழுதினவங்களுடைய முன்குறிப்பு என்ன அப்படிங்கிறத கூகுளில் தேடி பார்க்கும்போது சில விஷயங்கள் கிடச்சிதுங்க. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு தெரிஞ்சவங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையில் உருவானது தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் டு ஆன்லைன் 360, இது உங்களுக்கான சேனல். இந்த என்ஜாய் என்ஜாமி பாடல் எனக்கு பட்டை தொட்டியெல்லாம் கலக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 40 மில்லியன்ஸையும் தாண்டி வியூஸ் போய்கிட்டு இருக்கு. சரி, இந்த அறிவு யாரு, இந்த அறிவோட அறிமுகம் என்ன அப்படின்னு பார்த்தா, அரக்கோணத்துலேருந்து கிளம்பணும் ஒரு சாதாரண பையன் தாங்க இந்த அறிவு. எல்லாருக்கும், இந்த மிடில் கிளாஸ் இருக்கிற எல்லா பசங்களுக்கும் எப்படியாவது சாதிக்கணும், தன்னுடைய பேர் வெளிவந்துடணும் அப்படிங்கிற எண்ணம் பலருக்கும் இருக்கும் இல்லையா. உங்களை மாதிரி என்ன மாதிரி அறிவும் அந்த மாதிரி எண்ணத்தோடு தான் அரக்கோணத்துலேருந்து கிளம்புறாரு. கிளம்பும்போது இந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த சுதந்திர இசை, கூகுளில் வந்து நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தீங்கன்னா சுயாதீன இசை அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் இண்டிபெண்டன்ட் அப்படின்னா சுதந்திரம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ அந்த அடிப்படையில் சுதந்திர இசை அப்படிங்கிற ஒரு பேர் வச்சு தான் அழைக்க போகிறோம். சுதந்திர இசை மேலே ஏற்பட்ட தாக்கம் அறிவை தொடர்ந்து செயல்பட வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவருக்கு ஏற்பட்ட இந்த தாக்கத்தை எப்படியாவது மெருகேற்றணும், நம்மளோட இந்த திறமை எப்படியாவது மேடை ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட முயற்சிகள் செஞ்சிருக்கிறாரு. அப்படி பல முயற்சிகளின் விளைவாக வந்தது தான் கேஷ்லெஸ் கலெக்டிவ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பா ரஞ்சித், நம்ம காலா படத்தை எடுத்தார் இல்லையா இயக்குனர் பா ரஞ்சித், அவருடைய இனிஷியேட்டிவ் இந்த கேஷ்லெஸ் கலெக்டிவ் அப்படிங்கிற ஒரு பேண்டு. ஸோ இதில் அவர் இண்டிபெண்டன்ட் மியூசிக் ஆர்டிஸ்டா தன்னோட முதல் பாடலை பதிவு செய்யறதுக்காக அழைக்கப்படுறாரு பல முயற்சிகளுக்கு அப்புறம் தான். ஸோ அந்த கேஷ்லெஸ் கலெக்டிவ் நடத்தின ஒரு ஆடிஷனில் வந்துட்டு அறிவு கலந்துக்கிறாரு. அந்த ஆடிஷனில் அறிவு அவர்கள் பாடின பாட்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டு யுகத்தில் அம்பேத்கர் பேரர்கள் அப்படிங்கிற ஒரு பாட்டை பாடுறாரு. இது வந்துட்டு சமீபமாக இந்த என்ஜாய் என்ஜாமியோட பாடல் ரிலீஸ் அப்போ சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த பாடலை தான் முதல் முறையாக பாடி இந்த பாட்டின் முடிவில் பல மனங்களை கவர்றாரு. அவரால் கவரப்பட்ட ஒரு மனம் தான் இயக்குனர் பா ரஞ்சித் அப்படின்னு சொல்லலாம். இந்த பையன் எந்த அளவுக்கு அழகாக பாடுறானா, இந்த பையனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய காலா படத்தில் சூப்பர் ஸ்டார் வச்சு எடுத்த காலா படத்தில் வந்துட்டு அறிவுக்கு பாடல் எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு. அப்படி அவர் எழுதுகிற பாட்டு தான் உரிமையை மீட்போம் அப்படிங்கிற பாட்டு. இந்த பாட்டு ரொம்பவே ஃபேமஸ் ஆகுது. அறிவும் தன்னை ஒரு பாடலாசிரியராக பதிவு செஞ்சுக்கிறாரு. இதுக்கப்புறம் பல பாடல்களை பல தளங்களில் எழுதியிருக்கிறாரு, பாடியிருக்கிறாரு. இந்த கேஷ்லெஸ் கலெக்டிவ் அப்படிங்கிற இந்த பேண்டுக்காகவும் கள்ளமோனி ஸ்னோலின் மாதிரியான பல பாடல்களை பாடியிருக்கிறார் அறிவு. ஸோ இப்படித்தான் தன்னை நிலைநிறுத்திக்கிட்டாரு அறிவு அப்படிங்கிற ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட். இந்த காலா படத்துக்காக உரிமையை மீட்போம் அப்படிங்கிற பாடலை எழுதும் போது தான் சந்தோஷ் நாராயணன் அவர்களுடைய தொடர்பும் கிடைக்குது. ஏன்னா அந்த பாடலுக்கு மியூசிக் கம்போசர் வந்துட்டு சந்தோஷ் நாராயணன் தான். அதுக்கப்புறம் சினிமாக்கள்லையும் பல வாய்ப்புகள் கிடைக்குது. நட்பே துணை அப்படிங்கிற படத்தில் வர்ற சிங்கிள் பசங்கள் ஆரம்பிச்சு இப்போ ரிலீஸ் ஆன மாஸ்டர் படத்தில் வர்ற வாத்திரைடு பாட்டு வரைக்கும் எக்கச்சக்கமான பாட்டு எழுதி இந்த பருந்து ஊர்க்குருவி கிடையாது அப்படிங்கிறதையும் நிரூபிச்சிருக்கிறார் அறிவு. ஏன்னா சூரரை போற்று படத்தில் பருந்தானது ஊர்க்குருவி அப்படிங்கிற பாடலும் இவர் வரிகள் தான். அறிவை பற்றி பேசும்போது அவரோட இன்டர்வியூவை பார்க்கும்போது அவர் பதிவு செஞ்ச மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் சிறு வயதில் நான் என்னோட நண்பர்களோட ஃபங்க்ஷன் எதுக்காவது போனேன் அப்படின்னா அவங்களுக்கு எந்த பரிசு பொருட்களையும் நான் வாங்கிட்டு போனது கிடையாது, அதற்கு பதிலாக என்னோட பாடலையே அவங்களுக்கு பரிசா கொடுப்பேன். அந்த பாடலை அவங்க முன்னாடி பாடி காமிச்சு அதுக்கு அவங்க எந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வச்சு நான் சந்தோஷம் அடைவேன் அப்படிங்கிறதையும் பதிவு செஞ்சிருக்கிறாரு. இப்படி பல போராட்டங்களோட தன்னோட வாழ்க்கையை தொடர்ந்து இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நிற்கிறார் அறிவு. அதே மாதிரி தீ அவர்களை பார்த்தீங்கன்னா, சந்தோஷ் நாராயணன் அவர்களுடைய மகள் தான் இந்த தீ. ஆஸ்திரேலியாவில் பிறந்த ஒரு இலங்கை தமிழர், இவருடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீக்ஷிதா அப்படிங்கிறது தான். ஆரம்ப காலகட்டத்தில் தன்னுடைய தகப்பனான சந்தோஷ் நாராயணனோட பாடல்கள் ஆல்பங்களில் நிறைய பாடியிருக்கிறாங்க. இப்படித்தான் தன்னோட இசைப்பயணத்தை தீ தொடங்குறாங்க. இதுக்கப்புறம் அவருக்கு பல வாய்ப்புகள் வருது. அதில் சில வாய்ப்புகள் தன்னுடைய பேரை நிலைநிறுத்துறதுக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க. ஸோ அப்படி வந்த ஒரு மிக முக்கியமான வாய்ப்பு தான் இறுதி சுற்று படத்தில் வந்த ஏ சண்டக்காரா அப்படிங்கிற பாட்டு. அதுக்கப்புறம் இவரோட புகழை அடுத்த லெவலுக்கு கொண்டு போன பாடல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரவுடி பேபி அப்படிங்கிற பாட்டு தான். இன்னைக்கு 1 பில்லியன் வியூஸ் கடந்து போயிட்டு இருக்கிற ஒரு மிக பிரபலமான தமிழ் பாட்டு இந்த ரவுடி பேபி அப்படிங்கிறதுன்னு சொல்லலாம். இந்த பாடலை பாடினவங்க தி அப்படிங்கிறவங்க தான். ஸோ இப்படி தொடர்ந்து பல பாடல்களை பாடிக்கிட்டு இருந்த தீக்கு தான் அறிவோடு சேர்ந்து என்ஜாய் என்ஜாமி அப்படிங்கிற பாடலை பாடுற வாய்ப்பு கிடைக்குது. ஸோ அதன் அடிப்படையில் தன்னோட தகப்பனாரே இந்த பாடலை தயாரிக்கிறதுனால அதுலையும் கமிட் ஆகிறாங்க தீ. இந்த பாடல் சம்பந்தப்பட்ட 3 முக்கியமான நபர்கள் வந்துட்டு ஒன்று கூடுறாங்க. ஏன்னா இந்த என்ஜாய் என்ஜாமி அப்படிங்கிற பாட்டு தான்
தீயா இருக்கட்டும், சந்தோஷ் நாராயணனா இருக்கட்டும், அறிவா இருக்கட்டும், இவங்க எல்லாத்தையும் நேர்கோட்டில், அதாவது வேற வேற தடங்கள்ல பயணிச்சுட்டு இருந்தவங்க எல்லாத்தையும் ஒரு நேர்கோட்டில் இணைய வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த நேர்கோடு அப்படிங்கிறது ஒரு புள்ளியில வந்து சந்திக்கணும் இல்லையா, அந்த புள்ளி தான் ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய மாஜா அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஏ ஆர் ரஹ்மானுடைய மிகப்பெரிய கனவின் பலனா அமைஞ்சது தான் இந்த மாஜா அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம்ங்க. ஏன்னா இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டும் இந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக்கும் உலகத்துல அடுத்த லெவலுக்கு போகணும், ஸோ இது சம்பந்தமான கலைகள் வந்துட்டு உலகம் முழுவதும் பரவி கிடக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த மாஜா அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் இந்த ஜனவரி மாதம் தான் ஆரம்பிச்சிருந்தாரு. இந்த மாஜாவுடைய பிளாட்ஃபார்ம் எதுக்காக அப்படின்னா, தெற்காசிய நாடுகளில் இருக்கிற தெற்காசிய நாடுகள் முழுவதும் சேர்ந்த அனைத்து இசைக்கலைஞர்களும், இந்த சுதந்திர இசைக்கலைஞர்களும் எல்லாத்துக்கும் ஒரு நான் பிளாட்ஃபார்ம் அமைச்சு தர போகிறேன். அந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து இந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக் அப்படிங்கிற அந்த கலையை வந்துட்டு உலகம் அறிய செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுக்காகவே பிரத்யேகமாக யாழ் அப்படிங்கிற ஒரு குளோபல் மியூசிக் ஃபெஸ்டிவலையும் நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பிப்ரவரி மாதம் நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது நடந்துச்சா நடக்கலையா அப்படிங்கிற தெளிவான தகவல் நான் கூகுளையும் தேடி பார்த்தா கிடைக்கல. உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக அதை கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. சரி, இந்த குளோபல் மியூசிக் ஃபெஸ்டிவலுக்கு யாழ் அப்படிங்கிற பேரை ஏன் வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஏ ரஹ்மான் கிட்ட கேட்டபோது, பண்டைய தமிழ் சொற்கள் அதன் விரிவாக்கம் தான் அந்த யாழ் அப்படிங்கறதையும் சொல்லியிருந்தாரு. இதுல ஒய் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா யாத்ரா, இங்கிலீஷ்ல ஜேர்னிங்கிறது பொருள். அதே மாதிரி அடுத்து வர ஏயோட அர்த்தம் வந்துட்டு ஆதி அப்படின்னா பிகினிங் அப்படிங்கிறது பொருள். அதுக்கப்புறம் வர்ற இன்னொரு ஏ என்ன அப்படின்னா அகம் அப்படிங்கிறது. இதுக்கான பொருள் என்ன அப்படின்னா இன்சைட் அப்படிங்கிறது தான் பொருள். அடுத்து வர்ற எல்லுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா லோகம் அப்படிங்கிறது தான். லோகம் அப்படின்னா உலகம் அப்படிங்கிறது பொருள். அடுத்து வர்ற எல் என்ன அப்படின்னா லட்சியம், அதாவது ஆம்பிஷன் அப்படிங்கிறது பொருள். சோ இதெல்லாத்தையோட விரிவாக்கம் தான் சேர்ந்து யாழ் அப்படிங்கறதா பேர் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி, இந்த மாஜா அப்படிங்கிற பிளாட்ஃபார்மா இருக்கட்டும், யாழ் அப்படிங்கிற இந்த குளோபல் மியூசிக் ஃபெஸ்டிவலா இருக்கட்டும், எதனால இப்படி ஒரு விஷயத்தை நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஒரு கலாச்சார மறுமலர்ச்சியை ஏற்படுத்துறதுக்காக உலகம் முழுவதும் இருக்கிற அந்த தெற்காசியாவை சேர்ந்த அந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக் கலைஞர்களை நான் ஓரணியில் திரட்டுறதுக்காக தான் அதை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருந்தாரு. சரி, இப்போ கண்டென்ட்குள்ளே வரலாம். இந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக்னா என்னது, இந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக் ஆர்டிஸ்ட்னா யாரு, சமீபமாக இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த மேடை எதற்காக, ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கான அங்கீகாரம் கொஞ்சம் நிறையாவே இருக்குது. இதற்கான காரணங்கள் என்ன என்ன அப்படிங்கிறது கூகுளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் சில மேலோட்டமான கருத்துக்கள் கிடச்சிது. அந்த கருத்துக்கள், அந்த விஷயங்கள் நான் இப்போ சொல்கிறேன், அதில் தப்பு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா நான் இசைத்துறையை சேர்ந்தவனோ இல்லை இசைத்துறை மாணவனோ கிடையாது. ஸோ இது பற்றின மேலோட்டமான கருத்து கூகுளில் என்னென்ன மாதிரி நான் தகவலை கொடுத்துருந்தாங்களோ, ஸோ அதை மட்டும்தான் இங்கே நம்ம தொகுத்து கொடுக்க போகிறோம். அதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இசை அப்படிங்கிறது தமிழகம் முழுவதும் இல்லாமல் ஒட்டுமொத்த உலகத்திலையுமே பரவி கிடந்தது அப்படின்னு சொல்லலாங்க. அதில் ஒவ்வொரு நாட்டுக்கும் பிரத்யேகமான சில இசைகள் உண்டு, சில பாடல் வாக்கியங்கள் உண்டு. ஸோ அதில் ஒரு சில வகைகள் தான் இந்த ஒப்பாரியாக இருக்கட்டும், கானாவாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்மளோட பழமையை நினைவுபடுத்துறதுக்காக நமக்குள்ளே புகுத்தப்பட்ட சில விஷயங்கள் தான். ஆனால் இன்னைக்கு நம்ம இந்த மாதிரியான இசைத்தொகுப்புகள் பலதை நம்ம தொலைச்சிட்டு அது இன்னும் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஒப்பாரி கானா அப்படின்லாம் பேசினோம் இல்லையா, இந்த வரையறைக்குள்ள வரையறுக்கப்பட்ட சில பாடல்களை எந்த விதமான துணையும் இல்லாமல் அப்படியே வெளிப்படுத்துறவங்க தான் இந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக் கலைஞர்கள், அதாவது இந்த சுதந்திர இசை கலைஞர்கள் அப்படிங்கிறவங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா, ஒரு பொண்ணு ஒரு பையனுக்கோ இல்லை ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கோ ப்ரப்போஸ் பண்ணுறான், அந்த சூழல் ஒரு படத்தில் வருது, அதுக்கான பாடலை எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு தற்கால இசை கலைஞர்கள் கிட்ட கொடுக்கும்போது பல்லவி சரணத்தின் அடிப்படையில் ஒரு ரூல்ஸ் போட்டு அதுக்கான பாடலை தெள்ள தெளிவாக வடிவமைப்பாங்க. ஆனால் இந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக் கலைஞர்கள் என்ன அப்படின்னா, இதே சூழலை அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி எசன்ஸ் எதுவுமே மாறாமல் அப்படியே தங்களுக்கு தோன்ற விதமாக அப்படியே பாடலை கொடுத்து அதற்கேற்ப பின்னணி இசையும் சேர்த்துக்குவாங்க. ஸோ இதுதான் சின்ன ஒரு எக்ஸாம்பிள் இந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக் கலைஞர்களை பற்றினது. அதாவது சூழலுக்கு ஏற்ப எந்த விதமான வரையறைக்குள்ளேயும் வராமல் ஒரு பாடலை இயற்றி அதற்கான பின்னணி இசையை கொடுக்குறவங்களா இந்த வகையராக சேர்ந்தவங்க. அதில் இந்த ஒப்பாரி அப்படிங்கிற பாடல் வகை இருக்கு இல்லையா, பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு மனிதன் சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான அந்த இசை தொகுப்பு தான் இந்த ஒப்பாரி அப்படிங்கிறது. அதே மாதிரி கானாவும் பல தலங்களில் நம்ம பல இடங்களில் கேட்டிருப்போம். முன்னாடிலாம் வயக்காட்டில் நம்ம தாத்தா பாட்டிகள்லாம் வேலை செய்யும்போது அலுப்பு தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில பாடல்கள் பாடுவாங்க இல்லையா, அந்த பாடலாக இருக்கட்டும், இல்லை அழுகிற குழந்தையின் ஒசையாக இருக்கட்டும், அதற்காக அம்மா பாடுற ஆரியரோ பாட்டாக இருக்கட்டும், கல்யாண வீடுகளில் ஒலிக்கிற கான குரல்களாக இருக்கட்டும், இல்லை நான் விண்ணுலக பயணத்துக்கு அனுப்பி வைக்கிற அந்த ஒப்பாரி பாடல்களாக இருக்கட்டும், இது எல்லாமே அந்த இண்டிபெண்டன்ட் இந்த சுதந்திர இசை வகைக்குள்ளே வர்ற ஒரு மிக முக்கியமான தொகுப்புகள் தான். எந்த வரையறைக்குள்ளே வராமல் தனியாக தனித்து நிற்கக்கூடிய தன்மை படைத்தது தான் இந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக் வகையாக்கள். இந்த மாதிரியான இசையை எந்த விதமான ஒழிவும் அறிவும் இல்லாமல் தர்றவங்க தான் இந்த சுதந்திர இசை கலைஞர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட். ஆனால் இப்படி பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் நம்ம கூட தொடர்புடைய இந்த பாடல்கள் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு வருது அப்படிங்கிறது நம்மளால் மறக்க முடியாதுங்க.
பாப்பும் ஜாஸும் வந்ததுக்கு அப்புறம் ரேப்பும் கானாவும் நம்மளை விட்டு காணாம போயிருச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இதை இயக்குற இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுகளுக்கும் ஒரு அங்கீகாரம் இல்லாம இன்னைக்கு உலகத்துல வந்துட்டு எந்த விதமான மேடைகளும் கிடைக்காம திருப்பி அனுப்பப்படுறாங்க அப்படிங்கறதும் ஒரு வருத்தப்படக்கூடிய உண்மைதான். இது நாள் வரைக்கும் இன்னைக்கு தேதி வரைக்கும் இவங்களுக்கான அங்கீகாரம் இப்படிதான் இருந்தது, இவங்களுக்கான அந்த வாழ்க்கை உரையம் இப்படிதான் இருந்தது. ஆனா இனிமே அப்படி நடக்க போறது இல்ல. நம்ம சூப்பர் ஸ்டார் வந்துட்டு சந்திரமுகி படத்துல வர்ற அந்த அத்திந்தோம் பாட்டுல சொல்ற மாதிரி ஆட வைக்கணும் பாட்டு, சும்மா அசைய வைக்கணும் பாட்டு அப்படின்னு சொல்லுவாரு இல்லையா. ஸோ அதை மாதிரி மக்களை இந்த வகையான பாடல்கள் இன்னைக்கு ஆடவும் வச்சிருக்கு, அசையவும் வச்சிருக்கு. முன்னாடி ஹிப்ஹாப் தமிழா வந்தாரு, இப்போ அறிவு வந்திருக்கிறாரு, அடுத்து நம்ம எத்தனையோ பேர் வர இருக்கிறாங்க. இவங்க சக்சஸை பார்த்துட்டு சினிமா துறையிலையும் தடம் பதிக்க எத்தனையோ இளைஞர்களும் ரெடியாக தான் இருக்காங்க. ஸோ இவங்களோட வருகை வந்துட்டு இந்த இண்டிபெண்ட் மியூசிக் அப்படிங்கிற இந்த விஷயத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறது தான் பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்கு. ஸோ இவங்களுக்கான அங்கீகாரம் எப்படி கிடைக்க போகுது, இவங்களுக்கான சப்போர்ட் சிஸ்டமாக யார் இருக்க போறா, இவங்களுக்கான ஸ்பான்சர்ஷிப்பாக யார் இருக்க போறா? ஏன்னா இது வரைக்கும் மிகப்பெரிய லேபிள்கள் வந்துட்டு இந்த மாதிரி பாடலை வந்துட்டு அங்கீகாரம் செய்யாமலே தானே இருந்தது. ஸோ இவங்களுக்கான அடையாளத்தை கொடுக்க போகிறது யார் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த நேரத்தில் தான் நம்ம இசையோட ராஜா ஏஆர் ரஹ்மான் மாஜாவோட வந்துட்டாரு. ஸோ இன்னைக்கு இவங்களுக்கான சப்போர்ட் சிஸ்டம் ஃபுல்லாகவே நான் கொடுக்குறேன், இந்த கலாச்சாரம் மறுமலர்ச்சிக்கு என்னோட பங்கு ரொம்பவே முக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக தான் இந்த பிளாட்ஃபார்ம் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த பிளாட்ஃபார்ம் வகையால் வந்த முதல் வரவு தான் என்ஜாய் என்ஜாமி அப்படிங்கிற இந்த பாடல். இந்த என்ஜாய் என்ஜாமி அப்படிங்கிற பாடல் மூலமாக மாஜா அப்படிங்கிற பிளாட்ஃபார்மும் சரி, இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டும் சரி, இண்டிபெண்டன்ட் மியூசிக்கும் சரி, இன்னைக்கு உலகரங்களை பரவி கிடக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பாடலுடைய தன்மை எப்படி, நம்மளோட முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க, நம்மளுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, நம்மளுடைய கலாச்சாரம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத அடிக்கோடிட்டு காட்டி வெளிச்சம் போட்டு காட்டுற மிக முக்கியமான பாடல் தான் இந்த பாட்டு. இதற்கான பதிவுகள், இதுக்கான விளக்கங்கள் ஆல்ரெடி தமிழ் இங்கிலீஷ்னு முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி கொடுத்துருக்கோம். அதோட லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்ச சில முக்கியமான விஷயங்கள், இந்த இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் பற்றின நான் பார்த்த சில தொகுப்புகளின் அடிப்படையில் தான் இந்த வீடியோ அமைச்சிருக்கிறேன். இந்த துறை பற்றின தெளிவுகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், இந்த துறை மேலே ஆசை உள்ளவங்களாக இருக்கட்டும், இல்லை இந்த துறையில் தன்னோட திறனை வளர்த்துக்கிட்டு எப்படியாவது சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், உங்கள் நண்பர்களுக்கும், குடும்ப வட்டாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த தொகுப்பை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த தொகுப்பு சம்பந்தமான ஏதாவது கருத்துக்கள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் நீங்கள் கொடுத்துட்டு இருந்த அந்த அன்பையும் ஆதரவையும் எப்போதும் உங்களுக்கு தொடர்ந்து தந்துக்கிட்டே இருங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்திற்கு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோவும் இன்ஸ்டண்ட்டாக உங்கள் மொபைல் தேடி வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆன் 360.